பாருங்க, கள்ளக்கோட்டைக்கு பாரு பிடிக்க வந்துக்கிறோங்க. பாருங்க 17 பேர் மொத்தம். பாருங்க மேலே வந்து பொம்பளைங்க வந்து கள்ளக்கோட்டை போட்டுக்கிறாங்க, நாங்கள் பாரு பிடிச்சிட்டே இருக்கிறோங்க. பாருங்க மேஸ்கார் மாமா மேல்வெளிலேருந்து கீழ்வெளி இறங்குறாரு. பாருங்க இன்னொரு மாமா வாரம் வந்து தண்ணி வெளியே வராத மாதிரி தடுக்கிறாரு பாத்தி விட்டு. மற்ற 3 வயல் முடிச்சிட்டுங்க. இன்னொரு வயல் இருக்குங்க பள்ளத்தோரம், இன்னும் 2 வயல் இருக்குது. அது ஏற்கனவே வெங்காயத்துக்கு மிளகாய்க்கு எல்லாத்துக்குமே பாரு பிடிச்சிங்க. இன்றைக்கி வந்து கள்ளக்கோட்டைக்கு வந்து பாரு பிடிக்க வந்துக்கிறேங்க. பாருங்க என்ன வேகம் வேலை செய்கிறாங்க, பயங்கர வேகமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறேங்க. பாருங்க இது வந்து ஒரு சின்ன 2 வாக்கிலோ எடுத்து 10.5 வாக்கிலோ ஒன்று இருந்துச்சு. மொத்தம் 3 பாத்தியாக போட்டுக்கிறேங்க, 3 செரவா. கீழ் வயல் வந்து மஞ்சள் தான், அதனால் ஒரு 5 வயல் பிடிச்சிட்டு பாருங்கள். பொம்பளாளுங்க வந்து கள்ளக்கோட்டை போட்டுக்கிறாங்க கொத்து கொட்டை. பாருங்க பிடிச்சிட்டே தரேங்க பாரு. இன்னும் 2 வயல் இருக்குது, இன்னும் 3 வயல் இருக்குது பள்ளத்தோரம். இது இல்லாத அவருக்கு தடுத்துட்டு பார்த்து தடுத்துட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. மோடமாக இருக்குது. ஏ கள்ளக்கோட்டை வேணுமா? பாருங்க மொத்த வயலுமே பிடிச்சி முடிச்சாச்சு, கள்ளக்கோட்டை போட்டுக்கிறாங்க. பாருங்க இந்த 3 வயலும் பிடிக்க வந்துட்டேங்க. மேலே பாருங்க டிராக்டர் ஓட்டிகிட்டே இருக்குது, நான் பிடிச்சிட்டே வந்துட்டுக்கிறேங்க. பாருங்க நானும் மாமனும் வாய்க்கால் எடுத்துட்டு போயிட்டுக்கிறேங்க. கொஞ்சம் கொஞ்சம் தூரம் அப்புறமேட்டு வளைச்சி கட்டிட்டு வர்றது. பாருங்க பொது வஞ்சு பாத்தி எல்லாம் தடுத்துட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. பாருங்க ஒரு வயல் முடிச்சுட்டுங்க கரதை, இன்னொரு வயல் மேலே ஏறிட்டுங்க. வாய்க்கால் மொத்தம் 4 செரவு, 5 சைடும் ஓரம் வாய்க்கால், இந்த சைடும் ஓரம் வாய்க்கால் தண்ணியாக இருந்ததுனால. பாருங்க டிராக்டர் ஓட்டிட்டு பாருங்க இது வந்து கடைசி வயல். வாய்க்கால் 2 பேர் கட்டு போகிறாங்க, செரவுக்கு 4 பேர் போயிட்டுக்கிறாங்க. மோடமாக இருக்குது, நல்லா காத்தடிக்குது, நல்லா கூலிங்காக இருக்கிறதுக்கு வேலை செய்கிறதுக்கு நல்லாயிருக்கு. பார் பிடிச்சிட்டு கிளம்பிட்டேங்க. இன்னொரு இடத்துல பார் பிடிக்க கூப்பிட்டாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. பாருங்க வாய்க்கால் பொது கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. பண்ணுறதெல்லாம் சரியானு மச்சான், அங்கேருந்து பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க.
பாருங்க இந்த ஒரு வயல் பிடிச்சாச்சு, இன்னும் ஒரு வயல் இருக்குது, அதுக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த சைடு இருக்குது பாருங்க, குறுக்கு குறுக்கு வாய்க்கால் நல்லா நீட் நீட்டு பாத்தியை போட்டாங்க, பாத்தி ரூம் பாத்தியை போட்டுக்கிறாங்க, நல்லா பார்த்து தண்ணி பயிற மாதிரி. நல்லா மழை பெய்கிற மாதிரி இன்றைக்கும் கடலை கூட போட்டால் சாயந்தரம் மழை வந்தாலும் வரும், மழை வெயில் மாதிரி தான் அடிக்கும். மொத்த வயலுமே பார் பிடிச்சி முடிச்சு வச்சு அவ்வளோ கிளம்பிட்டேங்க. கொஞ்சம் நாள் விவசாயத்தை நேசிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள். அங்கேருந்து அங்கே ஒரு வயல் பெரிய வயல் பிடிச்சிட்டு அடுத்தது இங்கே ரெண்டு வந்து வயல் பிடிச்சிட்டுங்க. மொத்தம் அன்றைக்கி வந்து ரெண்டு இடத்துல ரெண்டு ஆளுங்களுக்கு பிடிச்சிங்க.